பர்பிள் நாட் கினி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co. நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று பாடி சென்ற மகாகவி கவிஞர் கண்ணதாசனுடைய பிறந்த தினம் இன்று. அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற விதத்திலே கவிஞர் கண்ணதாசனை பற்றி பல்வேறு சினிமா பிரமுகர்கள் பல நிகழ்ச்சிகளிலே பேசிய பேச்சுக்களை எல்லாம் தொகுத்து தருவதிலே டூரிங் டாக்கீஸ் பெருமை கொள்கிறது. கண்ணதாசன் அவர்களும் மகாதேவன் சார் எல்லாம் உட்கார்ந்து கம்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ராமநாயுடு இருக்கார் அந்த இடத்துல. அப்ப நாயிரெட்டியார் அந்த அறையை தாண்டி போறாரு. நாயிரெட்டியார் போன உடனே ராமநாயுடு அவர்கிட்ட போய் இந்த மாதிரி இந்த சுச்சுவேஷன்ல உள்ள சாங் எழுதிட்டு இருக்காரு, பாட்டு சொல்லிட்டு இருக்காரு கவிஞர் சொன்னோடனே, இல்லைப்பா எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. என்ன என்ன சார்? இல்லை அந்த கண்ணதாசன் இன்னும் படுத்துக்கிட்டு பாட்டு எழுதிட்டு இருக்கிறாரே, இது எனக்கு என்னமோ மனசில் ஒரு கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். பாட்டு எழுதணுன்னா பாட்டை எடுத்துக்கிட்டு போய் ராமாயணம் நாயிரெட்டியார்ட்ட காமிச்சார். காமிச்சோன்னு நாயிரெட்டியார் வாங்கி பாட்டை பார்த்துட்டு, ஆ நம்ம என்ன சுச்சுவேஷன் இருக்கணுமோ அதை விட அதிகமாக பாட்டில் கவிதைக்கு ரெடி இருக்கிறப்பா, பிரமாதமாக இருக்காரு, அவருக்கு அந்த தலையணையை வச்சு கை வச்சு படுத்துக்கிட்டு இருக்காரு, நாளையில மெத்த வாங்கி போட்டு அவர் நல்லா படுத்துக்கிட்டு பாட்டு எழுத சொல்லுப்பா நாகிரெட்டியார் சொன்னார்கள். அந்த வேஷ்டியை ஒரு கையால் பிடிச்சிக்கிட்டு ஒரு செல்ல நட நடந்து வருவார். ஆஃபீஸுக்கு வரும்போது அழகு தமிழ், அந்த பழகும் தமிழ் கற்பனை பண்ணும்போது ஒரு கையை கன்னத்தில் வைத்து கொண்டு முகட்டை பார்த்தது போல் கண்ணை மூடிக்கொண்டு ஒரு தியானத்தில் அமர்ந்திருப்பார். அதனை பார்க்கும்போது எனக்கு வியப்பாக இருக்கும். ஏனென்றால் நான் ஈழத்திலிருந்து வந்தவன், மூன்று பேரால் தான் தமிழ்நாட்டு மண்ணை தரிசித்தவன். ஒன்று எம்ஜிஆர் அவர்கள், ரெண்டாவது கலைஞர் அவர்கள், மூன்றாவது அச்சம் என்பது மடமையடா என்ற பாடல் வரிகள் தான் என்னை தமிழ்நாட்டுக்கு அழைத்து வந்தது. இப்படி ஒரு வீரம் இங்கு இருக்குமா என்று நினைத்து பார்த்தேன். உண்மையாக சொல்லுகிறேன், அந்த பாடலை நான் துவண்ட போதெல்லாம் போடுவேன். இப்போது கூட இந்த வயதிலும் எனக்கு அச்சமென்று ஒரு நினைவு வந்துவிட்டால் அந்த பாடலை போட்டு கேட்பேன். அவர் அமர்ந்து அந்த தத்தகாரத்துக்கு வார்த்தைகளை போடுகின்ற போது ஒரு வரகவி போல வார்த்தை முத்துக்கள் ஒரு மாலையைப் போல தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதனை பார்த்து நான் ரசித்திருக்கிறேன். முத்துராமன் அவர்களுக்கு தெரியும், ஏனென்றால் முத்துராமன் அவர்கள் கண்ணதாசன் அவர்களுடைய காரிலே தான் முதல் முதலில் சென்னைக்கு ஏறி வந்தார் என்று நான் படித்திருக்கிறேன். கண்ணதாசன் அவர்கள் அவர் வீட்டு வாசலில் போய் நின்று சுபே அவர்களுடைய அவங்க அப்பா ரொம்ப வேண்டியவருங்கிறதுனால ஏறு தம்பின்னு பின்னாடி ஏற்றிக்கிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அப்படி கூட்டிகிட்டு வந்ததுனாலையோ என்னமோ அவரை இயக்குனர் ஆகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அது மட்டும் இல்லை, முக்கியமான விஷயம் என்னென்னா, கண்ணதாசன் அவர்களை பற்றி எழும்போது எங்கள் மாமாங்கிற படத்தில் நான் முதல் முதல்ல ஷூட்டிங்குக்கு உள்ளே போய் கொஞ்ச நேரம் வேலை செய்தது அந்த படத்தில் தான். அதில் இவர் அசோசியேட் டைரக்டர். செல்லக்கிளிகளாம் பள்ளியிலே செவ்வந்தி பூக்களாம் தொட்டிலே அப்படின்னு ஒரு பாட்டு, என்ன வார்த்தைகள், அப்படி நழுவிக்கிட்டே போகும் வார்த்தைகள்லாம். சங்கீதத்தை விடுங்க, ஆனால் அந்த வார்த்தைகளை சொல்லி பாருங்க, அப்படி நழுவிக்கிட்டே போகும், அவ்வளோ அழகாக இருக்கும். இன்றைக்கி கூட தூக்கம் வரலைன்னா அந்த பாட்டை நான் பாடுவேன். அவ்வளோ அழகான பாட்டு எழுதினார். அதுக்கடுத்து நான் சுடரும் சூறாவளியும்னு ஒரு பாடம், அந்த படத்தை தயாரிக்கும்போது அன்பு வந்தது என்னை ஆள வந்தது, சொந்தம் வந்தது தெய்வ சொர்க்கம் வந்ததுன்னு எழுதினார். எங்கள் அம்மா இறந்தபோது நான் அம்மா முன்னாடி போய் நின்னபோது எனக்கு இந்த பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அன்பு வந்தது என்னை ஆள வந்தது, சொந்தம் வந்தது அது என்னை ஆள வந்தது. அதனால் அந்த பாட்டை நினைக்கும் போது எனக்கு அப்படி, அந்த நேரம் என் தாய் முன்னால், என் தாயினுடைய பிரேதத்தின் முன்னால் நிற்கும்போது எனக்கு அந்த பாடல் தான் ஞாபகம் வந்தது. அதேபோல்
அம்மம்மா தம்பி என்று நம்பி உன்னை வளர்த்தேன். ராஜபாட் ரங்கதுரை அந்த பாட்டை நினைத்து பாருங்கள். நான் அந்த பாட்டை அவர் எழுதி கொண்டிருக்கும் போது பக்கத்தில் இருக்கிறேன். பக்கத்தில் இருந்து கொண்டு சொன்னேன், ராம நாடகத்தில் அப்படின்னு நான் சும்மா உறுதி சொன்னேன். என்ன சொன்னேன்னு கேட்டார். நான் சொன்னேன், ராம நாடகத்தில் இந்த மாதிரி நாலு தம்பிங்க இருக்காங்க இல்லையா, அதை வரியாக்கினார். அது அந்த படத்தில் வரும்போது, நான் சாதாரணமானவன், எனக்கு தமிழ் தெரியாது, சத்தியமாக சொல்கிறேன் தமிழ் தெரியாது. நான் திராவிட நாடு படித்து, முரசொலி படித்து, தென்றல் படித்து, இவங்களை போனவங்களுடைய பேச்சுக்களை கேட்டு கேட்டு தமிழை படிச்சுக்கிட்டு தமிழை தெரிஞ்சு வந்தவன். ஆனால் அன்னைக்கு நான் சொல்லும்போது அவர் அதை ரசித்தார். அதே மாதிரி அந்த மதன மாளிகையில் என்ற பாட்டு எழுதும்போது அவர் என்ன அழகாக அதை எழுதினார், உண்மையாக சொல்கிறேன். அப்புறம் அந்த காமெடியன் வேஷம் போட்டுட்டு சிவாஜி அந்த சிரிப்பு வருது சிரிப்பு அந்த பாட்டு, இதையெல்லாம் அவர் எழுதும்போது நான் நினைக்கவில்லை. உண்மையாக சொல்லுகிறேன், ஒரு இப்படி ஒரு சரித்திரத்தோடு, ஒரு வரலாறோடு நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என்று நான் நினைக்கவில்லை. அதே போல் எங்கள் ஆஃபீஸுக்குள்ளே வரும்போது, தம்பி கவிஞர் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். நான் மாடியில் இருப்பேன், உடனே ஓடி வருவேன் கீழே. வந்து பார்த்தா அந்த சிரிச்ச அந்த கன்னத்தில் ஒரு குழி விழும், அப்படியே ஒரு குண்டான ஒரு தோற்றம். அந்த தோற்றத்தை பார்க்கும்போது, சின்னவளை முகம் சிவந்தவளை, என்னுடைய படத்தினுடைய முதல் பாடல், நான் திரைப்படத்தில் எழுதிய முதல் படம் புதிய பூமி, அதில் முதல் பாடல் சின்னவளை முகம் சிவந்தவளை நான் சேர்த்து கொண்டேன் வளையிட்டு, எல்லாமே வளை 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 என்று வரும். அப்படி எழுதினார். என்ன அருமையான ஒரு பாடல் அந்த புதிய பூமி என்ற படத்தில் எல்லா பாடல்களையும் அவர் தான் எழுதினார். நான் கொடுத்து வைத்தவன். அப்படிப்பட்ட ஒரு கவிஞரோடு காலமெல்லாம் எத்தனை படங்களில் பணியாற்றி இருக்கிறேன். ஒரு படம் நான் முத்துராமன் அவர்களை இயக்குனராக்கிய பின்னால் ரெண்டாவது படம் எங்களது படம் 100 நாட்கள் ஓடியது. அப்போது பெத்தமனம் பித்து என்ற படம், அந்த படம் 100 நாட்கள் ஓடிய போது அந்த படத்தில் அவர் பாடல்கள் எழுதவில்லை. ஆனால் அவரிடம் போய் சொன்னேன், இந்த படம் 100 நாட்கள் ஓடி இருக்கிறது, நான் முத்துராமன் என்ற உங்களுடைய தம்பியை இயக்குனராக அறிமுகப்படுத்தி முதல் படம் கனிமுத்து பாப்பா, ரெண்டாவது படம் பெத்தமனம் பித்து, அது 100 நாட்கள் ஓடி இருக்கிறது, இந்த விழா சிறப்பாக நடக்க வேண்டும், அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டேன். என்னுடன் முத்துராமன் அவர்களும் வந்திருந்தார்கள். அவர் கொடுத்த நல்கிய அந்த ஒத்துழைப்பை மறக்க முடியாது. ஏனென்றால் நேரடியாக கலைஞரிடம் போனார், அவர் முதலமைச்சராக இருந்தார், நீங்களும் உங்கள் மந்திரி சபையும் வந்து இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று சொன்னார். முத்துராமன் அவர்கள் மறந்திருக்க மாட்டார்கள். ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் கலைஞர் அவர்கள் அத்தனை மந்திரிகளும் புடைசூழ வந்திருந்து அந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்தவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். ஆக கண்ணதாசன் அவர்களுடைய குடும்பத்தோடு எனக்கு பல விதத்தில் தொடர்புண்டு. அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு தம்பி ஒரு நாள் இரவு என்னுடைய அலுவலகத்துக்கு 8:30 வந்தார். அவர் வந்தபோது நான் அலுவலகத்தில் உட்கார்ந்து பணியாற்றி கொண்டிருந்தேன். வந்தவர் தனது கைகளை என் மேஜையின் முன்னால் வைத்தார். ரெண்டு கைகளும் நடுங்கி கொண்டிருந்தன. என்ன விஷயம் என்று கேட்டேன். இதை நான் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை, கண்ணதாசன் அவர்களுடைய பெரிய குணத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அவர் கண்ணதாசனுக்கு உறவினர், அண்ணன் மகன். அவருடைய கைகள் நடுங்கி கொண்டிருந்தன. ஏன் இன்னமும் நடுங்குகிறது என்று கேட்டேன். எம்ஜிஆர் அவர்கள் என்னை தாக்கிவிட்டார் என்று சொன்னார். ஜெமினி ஸ்டுடியோவில் இந்த நிகழ்ச்சி நடந்தது. என்னுடைய அலுவலகம் மகாலிங்கபுரத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து இங்கு வந்த பின்னால் கூட அந்த கை நடுக்கம் அவருக்கு நிற்கவில்லை. அப்படி என்றால் எந்தளவு தூரம் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் சொன்னார், நீங்கள் எம்ஜிஆரோடு நெருங்கி பழகுகின்றவர், அதனால் அவரிடம் சொல்லி இந்த பிரச்சனையை தீர்த்து வையுங்கள் என்றார். நிச்சயமாக நான் சொன்னால் நானும் உங்களைப் போல அடி வாங்க வேண்டிய நிலைமைதான் வரும். அதனால் இதை செய்யக்கூடியவர் ஒருவர் தான் என்று சொல்லிவிட்டு தொலைபேசியை எடுத்து சுழற்றினேன். எதிர்முனையில் கண்ணதாசன் அவர்கள் பேசினார்கள், அண்ணே இப்படி ஒரு நிலைமை, நீங்கள் நினச்சா தான் இதை சால்வ் பண்ண முடியும்னு சொன்னேன். சற்று நேரம் யோசித்தார். எப்படிப்பா, இவன் செய்திருக்கிறது தப்பு தானேன்னு சொன்னார். இருந்தாலும் இந்த நேரத்தில் அவரை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை இல்லையாண்ணே அப்படின்னு கேட்டேன்.
சரி நாளைக்கு காலையில் நான் அவரை பார்த்து பேசுகிறேன்னு சொன்னார். அடுத்த நாள் காலையில் எம்ஜிஆரை பார்த்து பேசி அந்த விஷயத்தை தீர்த்து வைத்தார். கண்ணதாசன் அவர்கள் எப்போதும் ஒரு வெள்ளை புறா. அவர் உயரங்களை எட்டிய கவிதையில் மட்டும் எட்டவில்லை, ஒரு மனிதனாக மனிதநேயத்தின் உச்சத்தில் வாழ்ந்தவர். கவிஞர் கண்ணதாசன் அவர் முன்னே பாடிட்டு போயிட்டார். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று அதை நிரூபித்து கொண்டிருக்கின்ற கூட்டம்தான் இது. அதுதான் இப்போ கவிஞர் இறந்து 38 ஆண்டுகள் ஆகின்றன. ஆனாலும் இன்னும் எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கின்றாரோ அந்த நெஞ்சங்கள் எல்லாம் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய படைப்புகள் மட்டும் இல்லை, அவருடைய மனித தன்மைக்கும் அதிலே மிகப்பெரிய பங்கு இருக்கு. கவிஞரை பொறுத்த வரைக்கும் அவர் மாதிரி ஒரு குழந்தை மனது கொண்டவர்களை பார்க்க முடியாது. அதே மாதிரி எந்த பாடலாசிரியர் வந்தாலும் அவர்களை கட்டி அணைத்து கொள்ளக்கூடிய ஒரே பெருந்தன்மையான குணம் கொண்டவர் பாடலாசிரியர் அவர் மட்டுமே. எப்போவுமே தங்கட்ட ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை இருக்குது பாருங்கள். அவர்களால் மட்டும்தான் அதே துறையிலே எழுந்து வருகின்றவர்களை கட்டி அணைத்து கொள்ள முடியும். சிவாஜி ஒரு பக்கம் எந்த நடிகராக இருந்தாலும் கட்டி அணைச்சிப்பார், எவ்வளோனா நடினுவார், நீ நடினா அப்புறம் பார்த்துக்கிறேன். அதுதான் கவிஞர் கண்ணதாசன். அவர் மேலே அப்படி ஒரு நம்பிக்கை இருந்த காரணத்தினால்தான் அப்படி கட்டி அணைத்து கொண்டார். வாலியாகட்டும் வா, புலமைப்பத்தனா வா, முத்துலிங்கமா வா, வைரமுத்துவா வா, எல்லாரையும் கட்டி அணைத்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் அவருக்கு இருந்தது. அதில் குறிப்பாக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மேலே அவருக்கு இருந்த அன்பு இருக்கே, அது அளவிட முடியாத அன்பு. அவர் இறந்தப்போ ஒரு வாரம் ஒரு தூக்கம் இல்லாமல் தவிச்சார், பல நாட்கள் பாடல் எழுதியதே நிறுத்தியிருந்தார். ஒரு கம்பெனியில் போய் கவிஞர் கண்ணதாசன் பாட்டதை போயிருக்காரு. அந்த டைரக்டர் சொல்லியிருக்காரு, இப்போ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படின்னு ஒருத்தர் எழுதுறாரு, ரொம்ப நல்லா எழுதுறாரு, நீங்கள் உங்கள் பாட்டு இந்த பாட்டு இந்த சிச்சுவேஷனுக்கு மட்டும் கொஞ்சம் அவர் மாதிரி நல்லபடியாக எழுதி கொடுத்துருங்க. ஒன்றும் பேசலை கவிஞர். ஒரு 2 நிமிஷம் கழிச்சுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டார். போன அடுத்த நிமிஷத்துலேருந்து அந்த தயாரிப்பாளர் இந்த டைரக்டரை உண்டி இல்லைன்னு பண்ண அறிவு இருக்கு அவனுக்கு. கவிஞர் கண்ணதாசன் எப்பேற்பட்ட கவிஞர், அவர்கிட்ட போய் நீ பட்டுக்கோட்டை மாதிரி பாட்டுதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம், இனிமேல் உன் படத்துக்கு பாட்டு வருவார் அவர், இப்படி பண்ணிட்டேன்னு சொன்ன. அடுத்த 10 நிமிஷம் கவிஞர் கண்ணதாசனுடைய கார் அந்த காம்பவுண்டுக்குள்ளே வருது. கவிஞர் கண்ணதாசன் இறங்குறாரு, பின்னாடியே இன்னொருத்தர் இறங்குறார், அவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அந்த டைரக்டர்கிட்ட போகிறாரு, நீ சொன்ன பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவர் தான், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மாதிரி எதுக்கு பாட்டு எழுது, அவரையே கூப்பிட்டுட்டேன், அவரே எழுதட்டும், இந்த பாட்டை அவர் எழுதினால்தான் சிறப்பார். யாருங்க பண்ணுவாங்க இதெல்லாம், இதுக்கெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு பெருந்தன்மையான மனம் வேண்டும். கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஜெயிக்காத ஒரே இடம் பார்த்திங்கன்னா அரசியல் தான். ஏன் அரசியலில் ஜெயிக்க முடியலன்னா, அவருடைய சுயசரித்திரம் எல்லாம் படிச்சிருப்பீங்க, உண்மையின் சொரூபமாக வாழ்ந்தவர் அவர். அவர் எப்படி அப்புறம் அரசியலில் ஜெயிக்க முடியும், உண்மையாக இருக்கிறவர்கள் அரசியலில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? கண்ணதாசனுடைய அண்ணன் மகனை எம்ஜிஆர் அடிக்கிறார். அவர் குகநாதன் ஆஃபீஸுக்கு வந்தவுடனே குகநாதன் கண்ணதாசனுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னு சொன்னப்போ, அடிப்பட்டவன் அண்ணன் மகன், அப்படி இருந்தால் அவன் கட்சிக்காக வாதாடாமல் அவன் பண்ண தப்பு தான் நியாயத்தை சொல்கிறவன் எப்படிங்க அரசியலில் ஜெயிக்கிறது? அவர் தோற்று போகிறார் என்றால் அதுக்கு சரியான காரணங்கள் இருக்குது. அவர் மாதிரி ஸ்பான்டேனியஸ் பார்க்கவே முடியாது. அன்னை இல்லத்தில் ஒரு பாட்டு எழுதுகிறார் அவர், 2 16 வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா, காதல் கொண்ட மனது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, என்ன கவிஞரே என்ன இது, தேவிகா பார்த்துருக்கீங்கள அந்த அம்மா, அந்த அம்மா கொஞ்சம் எப்படி இருக்கும், 2 16 வயசு அந்த அம்மாவுக்கு. உடனே அவர் சொல்கிறாரு, நான் எங்கே 2 16 வயசுன்னு சொன்னேன், 2 16 வயசு 32 இல்லையா சொன்னேன், நீ எதை 16 எடுத்துக்கிட்டா நான் பொறுப்பான்னு. இந்த ஸ்பான்டேனியஸ் எங்கே வருதுன்னா, அவர் கவிஞர் கண்ணதாசனாக இத்தனை பாடல் எழுதியதுக்கு பின்னாலே இல்லை, முதல் முதல்ல போய் இந்த கண்ணதாசன் என்று பெயர் சூட்டிக்கிறார் அங்கே வருது. திருமகள் பத்திரிகையில் போய் வேலை கேட்குறாரு, வேலை கேட்டவங்க உங்கள் பெயர் என்னன்னு கேட்குறார் அந்த ஆசிரியர். இப்போ யோசிக்கிறார் எவ்வளோதான் இந்த இத்தனை சில கணங்கள் பாருங்கள், அதுக்குள்ளே இதை சொல்லணும். பேரை இவர்கிட்ட வந்து நம்ம பேர் ஏழு பேர் முத்தையான்னு சொன்னால் இவர் எங்கே வேலை கொடுக்காமல் போயிடுவாரோ, இப்போ என்னென்ன பேர் ஒரு நல்ல நாசுக்கான பேர் சூட்டலான்னா, பல பேர் தாசன் அப்படி இருக்கிறதுனால, பாரதிதாசன் இப்படி இருக்கிறதுனால இவருக்கு ரொம்ப பிடித்த தெய்வம் கண்ணன். ரெண்டையும் சேர்த்து கண்ணதாசன்ற பெயரை
அப்படி கணத்தில் அடிக்கிறாருங்க. அங்கே ஸ்பான்டேனியஸ் ஸ்டார்ட் ஆகுது. எங்கே முதல் முதலாக கண்ணதாசன் பிறந்தாரோ அங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த ஸ்பான்டேனியஸ். இந்த தடவை வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி பரீட்சையை வந்து எழுதியிருந்தேன், அதாவது மருத்துவ தேர்வுக்காக கவர்மெண்ட் வேலைக்காக எழுதியிருந்தேன். அப்போ வந்து அந்த பரீட்சை நடந்த ஹாலில் வந்து க்வெஸ்சன் பேப்பர் வந்து மத்தியானம் கொடுக்க வேண்டிய பேப்பர் வந்து காலையில் வந்துருச்சு. காலையில் வந்தோடனே அதில் வந்து எனக்கு முன்னாடி உட்கலையும் பின்னாடி உள்ளவங்களுக்கு தான் வந்துச்சு, எனக்கு வரல. இருந்தாலும் இந்த நியூஸ் வந்து எப்படியோ தெரிஞ்சு நக்கீரன் பத்திரிக்கையில் ஃப்ளாஷ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இவங்க பணம் வாங்கிட்டு ஏதோ பண்ணுறாங்க கவர்மெண்ட்டுன்னு சொல்லி உடனே என்ன பண்ணுறாங்க, கலைஞர் அப்போ வந்து முதலமைச்சர் இருந்தனால அவர் என்ன பண்ணிட்டார், ஏதோ என்கொயரி போட சொல்லிட்டார். என்கொயரி போட்டு அந்த வந்து அந்த ஹாலில் உட்காந்து யார் யாருக்கு அந்த அந்த ஹாலில் இருந்தாங்களோ ஒரு 10-15 பேர், எனக்கு முன்னாடி என் பின்னாடி என்ன எல்லாம் சேர்த்து வந்து சிபிசிஐடி ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு என்கொயரி பண்ணாங்க. காலையில் என்னை வர சொல்லிட்டாங்க. எனக்கு ஒன்றும் தெரியல, நான் எதுவும் சொல்லிக்கவும் இல்லை. எங்கள் வீட்லையும் சொல்ல, சகோதரர் கண்மணி சுப்பிட்டுன்னு சொல்ல, இல்லைனா அவராக ஏதாவது சொல்லியிருப்பார். நான் பாட்டு கிளம்பி சார் வந்தோன்னே ஜீப் வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போயிட்டு அங்கே போய் ஹாலில் உட்காந்து அந்த சிபிசிஐடி ஆஃபீஸ் மந்தவழியில் உட்காந்து கேள்வி கேட்டுருந்தாங்க. ஒவ்வொரு டாக்டராக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் வந்து என் டர்ன் வந்தப்போ கேட்டாங்க, என்ன நடந்துச்சு சொல்லுங்கள். நான் சொன்ன ஒன்றும் நடக்கலையேன்னு. என்ன எப்படி பேசுகிறீங்க வந்து, இது வந்து சிஎம்ஏ பர்சனலி இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த கேஸை டீல் பண்ணுற சொல்லியிருக்காரு. ஹாலில் வந்து இந்த மாதிரி க்வெஸ்சன் பேப்பர் மாறிடுச்சுன்னு சொன்னாங்க, அதை பற்றி தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு முன்னாடி உள்ளவங்களாம் ஒத்துக்கிட்டாங்க, நீங்கள் என்ன இந்த மாதிரி பேசுகிறீங்கன்னு. நான் சொன்னேன், சார் எனக்கு என்ன வந்துச்சு அதான் சொல்ல முடியும், எனக்கு க்வெஸ்சன் பேப்பர் வரல. என்ன எனக்கு காலையில் என்ன கொடுமோ அதான் கொடுத்தாங்க, மத்தியான பேப்பர் எனக்கு வரலன்னு. சரி இந்த மாதிரி பேசுகிறீங்க, உங்களெல்லாம் இப்படி பட்டினா சரியாக வராது, நீங்கள் என்ன இப்போ மேலிடத்துலேருந்து உனக்கு ப்ரெஷர் வந்துருச்சு, சரி நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து எழுத ஆரம்பித்தார். இன்ஸ்பெக்டர் உட்காந்து ரைட்டர் கூப்பிட்டார், ரைட்டர் எழுதுமண்ண பேர் என்ன அப்படின்னா, டாக்டர் கே ராமசாமிண்ணா. அப்பா பேர் அப்படின்னா, கண்ணதாசனை டப்புன்னு நிறுத்திட்டார். எந்த கண்ணதாசனார், கவிஞர் கண்ணதாசனை. உடனே சொல்ல, என்ன தம்பி சொல்லக்கூடாதா, உட்காருங்க தம்பி, நீங்கள் கவிஞர் பையன் தெரிஞ்சுன்னா அவங்களை கேள்வியை கேட்டிருக்க மாட்டேன் இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, டெக்குன்னு கூப்பிட்டு ஏட்டு ஒரு டீ வாங்கிட்டு சாருக்குன்றார். அவ்வளோ நேரம் வந்து என்ன ரொம்ப முறைச்சி பேசிக்கிட்டு இருந்தவர் கண்ணதாசன் பையனோடனே உட்காருங்க டீ சாப்பிடலாம் சொல்லிட்டு, அப்பா தம்பி நான் தான் தம்பி வந்து புரட்சித் தலைவர், என்ன தான் வந்து ஏர்போர்ட்டுக்கு அனுப்பினார், உங்கள் அப்பா வந்து பூத உடலை கொண்டு வரதுக்காக நான் தான் போயிருந்தேன் ஏர்போர்ட்டுக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் பேசி அதுக்கப்புறம் என்னை வழி திருப்பி ஜீப்பில் கொண்டு போய் விடுறாங்க. அங்கேயும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்ததே எனக்கு அசிங்கமாக போச்சு, திருப்பி போய் விட்டீங்கன்னா நான் என்னமோ குற்றவாளி மாதிரி ஆகி போயிடும், வேண்டாம் வேண்டாம் நான் சொந்த செலவில் வீட்டுக்கு போயிடறேன்னு சொன்னேன். அந்த மாதிரி கண்ணதாசனுங்கிறது வந்து எங்களுக்கு வந்து ஒரு முத்திரை அடையாளம். டியூனை கெடுக்காமல் பாட்டு எழுதுவதிலேயே முதல் இடத்தில் நிற்பது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள்தான், உலகத்திலேயே சிறந்த கவிஞர் என்று நான் சொல்வேன். நீங்கள் கேட்டீர்களே திருவாசகம் சீடியெல்லாம் போட்டாங்க இல்லையா, பூவார் சென்னி மன்னன் எம்பு எங்க பெருமா சிறியோமே ஓவாதுடன் கலந்துணர்வாய் உருக்கும் வெள்ள கருணையினாய்ப்பட்டீர் வந்தொருபடும் போகும் காலம் வந்தது கான் பொய்விட்டுடையான் கழல் புதவே. இந்த திருவாசகத்தை நான் இசையமைக்கும் பொழுது இந்த பாடல் புத்தகத்தை திறந்தவுடன் நான் படிக்கவே இல்லை, அதை வைத்து கொண்டு நான் படித்தது தான் இந்த டியூன். இந்த டியூன் அப்படி வந்தது தான், கடைசி பாடலை நான் கம்போஸ் பண்ணும் பொழுது எனக்கு டியூனாகவே இது வந்தது. இதில் இந்த திருவாசகத்தை நான் இசையமைக்கும் பொழுது ஸ்டீஃபன் ஸ்வாட்ஸ் என்ற ஒரு ஆங்கில கவிஞர் இதற்காக அந்த ஆங்கில பகுதியை அவர் எழுதுவதற்காக அந்த இங்கிலீஷ் லிரிக்ஸை வந்து அவர் எழுதுறதுக்காக அவர் அப்ரோச் பண்ணி திருவாசகத்தை விளக்கி அவரை வந்து இல்லை அப்படியே நான் டிரான்ஸ்லேட் பண்ணணுமா இல்லை வந்து என்னுடைய ஓன் ஐடியா கொடுக்கலாமா அப்படின்னு. இந்த சாராம்சத்தை நீங்கள் வந்து எப்படி எப்படி வெளிப்படுத்துகிறீர்களோ அதை நீங்கள் கொடுங்கள், நான் என்னுடைய காம்போசிஷனில் நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுதேன். அவர் எடுத்துக்கொண்ட காலம் முதல் பாடலுக்கு பொல்லாவினையேன் என்று தொடங்குகின்ற நமச்சிவாய வாழ்க என்ற பாடலுக்கு, பொல்லாவினையேன் அந்த பாடலுக்கு எடுத்துக்கொண்ட காலம் 2 மாதம். ஆனால் கவிஞரோ டியூன் வாச்ச உடனே உடனே வார்த்தைகள் சொல்வார், எந்த பாடலாக இருக்கட்டும். அவர் யோசித்ததே கிடையாது, யோசித்து நான் பார்த்ததே இல்லை. எந்த பாடலுக்கும் சரி, எந்த எத்தனையோ 500க்கும் மேலான பாடல்களை அவர் எழுதியிருக்கிறார். அவருடைய பெருமையை சொல்வதற்காக ஓரிரண்டு நிகழ்ச்சிகளை இங்கே சொல்ல விரும்புகிறார். நான் கன்னட படத்தில் அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ ஜி கே வெங்கடேஷ் அண்ணா வந்து ஒரு டியூன் போடுறாரு,
அந்த டியூன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ் படத்தில் ரிப்பீட் பண்ணலான்னு சொல்லிட்டு போடுறோம். இப்பொழுது வருகின்ற கம்போசர்கள்லாம் கம்போசர் இல்லை, இன்றைக்கி கம்போசர்ஸே கிடையாது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. எல்லாம் சிடியோடு வருவாங்க, அங்கேருந்து பாட்டை இங்கேருந்து ஒன்று பிக்கப் பண்ணி அதை பண்ணி டைரக்டருக்கு போட்டு காட்டி, சார் இந்த மாதிரி இருக்கலாமா, இந்த மாதிரி இருக்கலாம், இது மாதிரி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதவே போட்டுருவாங்க. ஆனால் அந்த டைமில் என்னென்னா, நாங்கள் கம்போஸ் பண்ணணும், நாங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும், நாங்கள் வந்து வாசிக்கணும், ஒவ்வொரு சொரமும் அதை அமைச்சு டைரக்டர் வந்து ஓகே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கவிஞர் கூப்பிட்டு பாட்டு எடுத்து வைப்போங்க. வாடகை வீட்டில் குடியிருக்கக்கூடிய கதாநாயகன், அந்த வாடகை வீட்டுக்கு சொந்தக்காரருடைய மகள் வந்து கதாநாயகி, மொட்டை மாடியில் இவன் தங்கியிருக்கா, மொட்டை மாடியில் வந்து துணியை வந்து காய போட்டிருக்கா, மழை வர மாதிரி இருக்குது, துணி எடுக்கிறதுக்கு போகிறா, மழை அடிக்குது, மின்னல் அடிக்குது, அவனும் இவனும் இவன் பக்கத்தில் இவன் துணி எடுக்கிறதுக்காக இருக்கிறான், ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிடுறாங்க, உடனே பாட்டு வருதுங்கிறார் டைரக்டர். கவிஞர் சிச்சுவேஷனை கேட்டுட்டு அவர் ரொம்ப அலட்சியமாக கேட்பார், அவர் கேட்குற விதமே நமக்கு, எனக்கெல்லாம் அவர் ஹீரோ, கவிஞர் கண்ணதாசன் வந்து எங்களுக்கு ஹீரோ. நான் சின்ன வயசில் நான் அசிஸ்டண்ட்டாக கிட்டார் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன், ஜி கே வெங்கடேஷ் கம்போஸ் பண்ணுறார், அவர் சிச்சுவேஷன் டைரக்டர் சொல்லிகிட்டு இருக்காரு, இவர் சிகரெட்டு பிடிச்சிட்டு ஆஸ்ட்ரேலியில் துப்பு துப்புன்னு துப்பிகிட்ருக்காரு, அவர் சிச்சுவேஷனுக்கு துப்புனாரா இல்லை வேறு எதுக்கு துப்புனாருன்னு தெரியாது, சிகரெட்டு பிடிச்சி துப்புனாரான்னு தெரியாது. ஆனால் கேட்டுட்டு என்ன டியூன் போட்டிருக்க அதுக்கு அப்படின்னாரு, டே டே பாடுறா அப்படின்னாரு, அப்புறம் நான் பாடினேன். இது ஜி கே வெங்கடேஷனுடைய டியூன் தான். கன்னடத்தில் இதுக்கு பாட்டு எழுதுகிற ஆள் ஒரு வாரம், ஸ்வாகத் ஹோட்டல்னு ஒன்று ஒரு ஹோட்டல் இருந்தது, அதை இப்போ இடிச்சிட்டாங்க, அதில் நின்றுட்டு 7th ஃப்ளோரில் இருக்கும் எங்கள் ரூமு, அங்கே டியூனை வாங்கிக்கிட்டு கீழே இறங்கி நடந்து அந்த இப்போ இருக்கிற சிக்னலில் எட்வர்ட் எலிஸ் ரோட் சிக்னல் வரைக்கும் நடந்து போயிட்டு அப்புறம் வந்து நடந்து வந்து இப்போ மறுபடி பாட்டு எழுதி 7 நாள் எடுத்துக்கிட்டு கூட வார்த்தைகள் வரல அவர். கடைசியில் எப்படியோ ஒரு வழியாக எழுதிட்டு ராஜ்குமார் அங்கே இருக்கிற கன்னட ஹீரோ அவர் பாடுறதுக்காக இந்த பாடல் அவருக்கு போட்ட டூயட். ஆயாகிதே தினா மன்னா அகுவாகிதே ஊவாகிதே தனு வாசி அப்படின்னார் கவிஞர். கவிஞர் இந்த டியூனை பாடி காட்டுறோம், ஆனால் அந்த வார்த்தையோடு இல்லை, பாடு இன்னொருத்தர் பாடுன்னு தேன் சீதையே வானம். அரே எப்படி இவ்வளவு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்கிறாரு, இது டியூனுக்கு சேர்ப்பான்னு பார்த்து தேன் சிந்துதே அடே சேருது வானம். அப்புறம் என்ன தரா தரா தாரா உன்னை உனை என்னை தாளாட்டுதே, உன்னை என்னை தாளாட்டுதே டாடா. மேகங்களே தரும் ராகங்களே டாடாடா என்னாலும் வாழ்க. அரே மேகங்களே தரும் ராகங்களே என்னாலும் வாழ்க, தேன் சிந்துதேவானம் உனை என்னை தாளாட்டுதே, மேகங்களே தரும் ராகங்களே என்னாலும் வாழ்க. இது ஒரு உதாரணம். அடுத்ததாக என்ன டியூன் போட்டிருக்கேன்னு சொல்லி சொல்லு, சொன்னோடனே நல்லவர்க்கெல்லாம் காட்சி சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனச்சாட்சி, நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியடா ஒன்று தெய்வத்தின் சாட்சியடா. இந்த பாடலிலே எழுதி கொண்டே வரும்பொழுது கவிஞர் என்ன செய்தார், ஏண்டா அந்த கம்பனுடைய
வரிகளை இதில் வைத்து விடலாமா அப்படின்னு கேட்டார். எப்படின்னா அப்படின்னு, நீரின் பிழை என்று நறுமுலல் இன்மை என்று சொல்லி கம்பராமாயணத்தில் வரண்டா அப்படின்னாரு. அப்படியாண்ணா, நதிவெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதியன்றி வேறே இங்கே வேறே ஏதம்மா. நதிவெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதியன்றி இங்கே வேறே ஏதம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், தவறுக்கு அணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே அப்படின்னு பாட்டு எழுதினார்கள். கம்பனுடைய ராமாயணத்தை கொண்டு வந்து சுருக்கி நதிவெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்று எனக்கு என்னுடைய சினிமா பாடலிலே அந்த அந்த கருத்தை அடக்கி எனக்கு பாடல் கொடுத்தார். கவிஞர் எழுதின கடைசி பாடல் கண்ணே கலைமானே. கண்ணே கலைமானே கண்ணிமையில் என்ன கண்டே நானே, அந்தி பகல் உன்னை நான் பார்க்கிறேன், கண்ணே கலைமானே கண்ணிமையில் என கண்டே நானே. அந்த வகையில் இளையராஜா அதிர்ஷ்டசாலி என்று கவிஞர் வாயாலே பாடல் எழுதிவிட்டு பிரசாத் ஸ்டுடியோ என்னுடைய கம்போசிங் ரூமிலிருந்து வெளியே சென்று அவருடைய உதவியாளர் அவர்களிடம் அவர் சொல்லியிருக்கிறார், ராஜா மிகவும் பெரிய அதிர்ஷ்டசாலி. ஏன் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லைடா இதுதான் நான் எழுதுகின்ற கடைசி பாடல், இதுக்கு மேல் சினிமாவுக்கு பாட்டு எழுத போவதில்லை என்று சொல்லிவிட்டு அமெரிக்கா சென்று அங்கே மறைந்து இங்கே திரும்பி வந்தார். திரும்பி வந்து இங்கே காரியங்கள் செய்தார்கள். அதுபோல் அந்த அந்த கவிஞர் வாயால் அவர் பாடின வார்த்தைகள் எல்லாம் பொய்யாக போனதில்லை. கம்பனுக்கு அடுத்தபடியாக சரஸ்வதியினுடைய கடாட்சம் உள்ள பாரதிக்கு பின்னால் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய வாக்குக்குத்தான் பலிதம் இருந்தது. பாரதி எதை சொன்னானோ அதைத்தான் பாரதிதாசனும் சொல்கிறார். இந்த இருவருக்கும் பின்னால் இலக்கிய உலகத்தில் பீட நடை போட்ட கண்ணதாசனும் இதே கருத்தை தான் கொண்டு வந்து சேர்க்கிறார். வெறும் திரைப்பட பாடல்களில் மட்டுமே கண்ணதாசனை நீங்கள் முழுமையாக கண்டுவிட முடியாது, கவிதைகளுக்குள்ளே செல்ல வேண்டும். அந்த கவிதைகள் ஒவ்வொன்றும் எவ்வளவு உணர்ச்சி மயமானவை என்பதை நீங்கள் படிக்கிற பொழுதுதான் புரிந்து கொள்ள முடியும். இந்த பொது உடைமை சமுதாயத்தை அவன் கவிதைகளுக்குள்ளே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நினைக்கிறான். அதே போன்றுதான் திரைப்பட பாடல்களிலேயும் கொண்டு வந்து சேர்க்க விரும்புகிறான். கண்ணதாசன் தானாகவே திரைப்பட உலகத்தில் சினிமாவில் தோன்றி பாடிய பாடல்கள் மூன்று. அந்த மூன்று பாடல்களுமே மிகப்பெரிய வெற்றியை பெற்ற பாடல்கள், தமிழர்களால் கொண்டாடப்படக்கூடிய பாடல்களாக அந்த மூன்று பாடல்களும் அமைந்திருக்கின்றன. அதில் ஒரு பாடல் அவன் தன்னை பற்றி எழுதுகிறான். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணை இருப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு, நான் காண்பதெல்லாம் அழகின் சிரிப்பு என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறான். மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவன் மாண்டே விட்டால் அதை பாடி வைப்பேன், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறான். காவிய தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெரும் தலைவன், பாமர ஜாதியில் தனி மனிதன், நான் படைப்பதனால் என் பேர் இறைவன் என்று பேசுகிறான். அதே கம்பீரத்தோடு அவன் காலக்கணிதம் என்ற பாடலை பாடியிருக்கிறான். நான் பல இடங்களில் இதை சொல்லியிருக்கிறேன். கவிஞன் யான் ஓர் காலக்கணிதம், கருப்படு பொருளை உருப்பட வைப்போல், புவியில் யானும் ஓர் புகழுடை தெய்வம், பொன்னினும் விளைவுக்கு பொருளின் செல்வம், இவை சரி என்றால் இயம்புவதன் தொழில், இவை தவறானால் எதிர்ப்பதன் வேலை, ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக, செல்வர்தம் கையில் சிறைப்பட மாட்டேன், பதவி வாளுக்கு பயப்பட மாட்டேன், பாசம் மிகுத்தேன் பற்றுதல் மிகுத்தேன், ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன்,
உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன் இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன் வண்டா எழுந்து மலர்களில் அமர்ந்து வாய்ப்புறம் தேனை ஊர்ப்புறம் தருவேன் பண்டோர் கம்பன் பாரதி தாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன் புகழ்ந்தால் என் உடல் புல்லரிக்காது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறாதிருக்கையான் வனவிலங்கல்ல மாற்றம் எனது மானிட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவே எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுவின் சாலை தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம் உள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் என்று பாடியவன் கண்டதாசு. ஒரு 94 பெரியாருடைய வாழ்க்கை முழுவதையும் ஒரு கவிதையில் கண்ணதாசன் அவ்வளவு அற்புதமாக கொடுத்திருப்பான். ஊன்றி வரும் தடி சற்று நடுங்கக்கூடும் உள்ளத்தின் உரத்தினிலே நடுக்கவில்லை. ஊன்றி வரும் தடி சற்று நடுங்கக்கூடும் உள்ளத்தின் உரத்தினிலே நடுக்கவில்லை. தோன்ற வரும் வடிவினிலே நடுக்கம் தோன்றும் துவளாத கொள்கையிலே நடுக்கவில்லை. வான் தவழும் வெண்மேகத் தாடி ஆடும் வளமான சிந்தனை கோர் ஆட்டமில்லை. ஆன்றவிந்த பெரியார்க்கும் பெரியார் எங்கள் ஐயாவுக்கு இணை அவரே மற்றோர் இல்லை. நீதிமன்றின் நீதிக்கும் நீதி சொல்வார் நெறிகட்டு வளைந்ததெல்லாம் நிமிர்த்தி வைப்பார். சாதி எனும் நாகத்தை தாக்கி தாக்கி சாகடித்த பெருமை அவர் தடிக்கே உண்டு. நாதிகிலார் நாதி பெற நாற்படைத்தார் 45 கோடி மக்களுக்கும் பேதமிலா வாழ்வு தர பிறந்து வந்தார். பிறப்பினிலே பெரியாராய்த்தான் பிறந்தார். ஆக்காத நூல் இல்லை ஆய்ந்து தேர்ந்து அழிக்காத கருத்தில்லை. ஆக்காத நூலில்லை ஆய்ந்து தேர்ந்து அழிக்காத கருத்தில்லை. தமிழ் நிலத்தில் நீக்காத கலை இல்லை நினைத்து சொல்லி நிலைக்காத பொருள் இல்லை. நீதி கூட காக்காத உலகத்தை பெரியார் காத்தார். நீதி கூட காக்காத உலகத்தை பெரியார் காத்தார். கருணை மழை வேகத்தை காலம் காக்கும் என்று முடித்திருப்பார் கண்ணதாசன். தமிழில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் சங்ககாலம் தொட்டே உணர்ச்சி நிறைந்த தன்னுணர்ச்சி பாடல்கள் நிரம்ப உண்டு. அவற்றையெல்லாம் விரிவாக விளக்க நேரமில்லை. ஆனால் தன்னுணர்ச்சி பாடல்களை எடுத்துக்கொண்டால் அதில் புறச்சார்பு தன்னுணர்ச்சி அகச்சார்பு தன்னுணர்ச்சி என்று ரெண்டாக பிரிக்கலாம். அகச்சார்பு தன்னுணர்ச்சியில் கண்ணதாசனை அடித்துக் கொள்வதற்கே ஆள் கிடையாது. நேரு மறைந்தார். இந்தியாவில் எத்தனையோ இடங்களில் எத்தனையோ மொழிகளில் எத்தனையோ கவிஞர்கள் நேருவின் மறைவுக்காக பாடியிருக்கலாம். ஆனால் இப்படி ஒரு பாடலை பார்க்க முடியுமா? சீரிய நெற்றி எங்கே, சிவந்தனல் இதழ்கள் எங்கே, கூரிய விழிகள் எங்கே, குறுநகை போனதெங்கே, நேரிய பார்வை எங்கே, நிமிர்ந்தன்னன் நடைதான் எங்கே, நிலமெல்லாம் வணங்கும் தோற்றம் நெருப்பினில் வீழ்ந்ததெங்கே, அம்மம்மா என்ன சொல்வேன், அண்ணலை தீயிலிட்டார், அன்னையை தீயிலிட்டார், பிள்ளையை தீயிலிட்டார், தீயவை நினைகா நெஞ்சை தீயிலே எரிய விட்டார், தீய சொல் சொல்லா வாயை தீயிலே கருக விட்டார், பாலுக்கு தவித்திருக்கும் பச்சை குழந்தை பச்சை குழந்தை பாலுக்கு தவித்திருக்க பெற்றவளை அந்த பெருமான் அழைத்து விட்டார், வானத்தில் வல்லூறு வட்டமிடும் வேளையிலே சேய்க்கிளியை தவிக்க விட்டு தாய்க்கிளியை கொன்று விட்டான். சாவே உனக்கொரு நாள் சாவு வந்து சேராதோ, சஞ்சலமே நீயும் ஒரு சஞ்சலத்தை காணாயோ, தீயே உனை ஒரு நாள் தீ மூட்டி பாருவோமோ, தெய்வமே உன்னையும் யாம் தேம்பியட வையுவோமோ, யாரிடத்தில் போய் உரைப்போம், யார் மொழியில் அமைதி கொள்வோம், யார் நிழலில் குடியிருப்போம், யார் துணையில் வாழ்ந்திருப்போம். அந்த கவிதையை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். கண்ணதாசன் கவிதைக்குள்ளே ஒரு அழகான கவிதை உண்டு. மங்கள கலவன் மாண்டதும் அவளும் மாழ்வதே விதி என வகுத்தோம், மங்கையர் மட்டுமே மறுமணம் புரிவதை தடுத்தோம்,
மங்கள கணவன் மாண்டதும் அவளும் மாழ்வதே விதி என வகுத்தோம், மங்கையர் மட்டுமே வாழ்வில் மறுமணம் புரிவதை தடுத்தோம், பொங்கும் ஓர் பருவம் பொசுங்குமே என்னும் புத்தி இல்லாமலே கழித்தோம், இங்கு நாம் பெண்ணுக்கு இடர் செய்தோம் அன்றி இதுவரை வாழவா விடுத்தோம் என்று பாடுகிறார். நீங்கள் சினிமா பாடல்களில் அப்படியே சலித்தெடுத்து பெண்களுக்காக அவன் பாடிய பாடல்களை மட்டும் நான் இப்பொழுது ஒரு சில பாடல்களிடம் சொல்லிவிட்டு சொல்கிறேன். அற்புதமான பாடல்கள், நீங்கள் தயவு செய்து யூடியூபில் போய் கேட்க வேண்டும். எத்தனையோ பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? சித்திரத்தில் பெண் எழுதி சீர்படுத்தும் மானிடனே, ஜீவனுள்ள பெண் இனத்தை வாழவிட மாட்டாயா? ஜமுனா ராணி குரலில் அந்த பாடலை நீங்கள் ஆயிரம் முறை கேட்கலாம். ஜமுனா ராணியினுடைய பாடல்களிலேயே உச்சம் அது. அதில் பத்மினி நடித்திருப்பார். அழகு தேவதை அப்படியே உங்கள் கண் முன்னாலே காட்சி தருவார். ராணி சம்யுக்தாவில் கண்ணதாசன் எழுதிய கதை வசனம் பாடல்கள் எல்லாமே கண்ணதாசன் தான். உயிரற்ற ஒரு ஓவியத்தை சீர்படுத்துவதில் இவ்வளவு சிரமப்படுகிற நீ, உயிரோடு உன் முன்னாலே உலவக்கூடிய பெண்ணை சீரழிக்கிறாயே, இது நியாயமா என்று கேட்கக்கூடிய அந்த பாடல் ஜமுனா ராணியின் குரலில் தயவு செய்து நீங்கள் சென்று கேட்க வேண்டும். காவியத்தில் காதல் என்றால் கரைந்துருகும் கற்பனையே, காவியத்தில் காதல் என்றால் கரைந்துருகும் கற்பனையே, கண்ணிறைந்த காதலுக்கு கண்ணீர் தான் உன் வழியோ. காவியத்தில் காதல் என்றால் கரைந்து உருகுகிறோம், ஆனால் கண்ணிறைந்த காதலை கண்முன்னாலே பார்க்கிற பொழுது தடுக்கிறோம். அந்த காதலனும் காதலியும் கண்ணீர் விடுவதை தவிர வேறு வழி இல்லாத நிலையை கொண்டு வந்து சேர்க்கிறோம். ஆயிரம் பாடல் பாடியிருக்கலாம் பி சுசிலா, ஆனால் மாலை பொழுதின் மயக்கத்திலேக்கு ஈடு இணை இன்னொரு பாடல் கிடையாது. ஈடு இணை கிடையாது. ஒரு வீணை, ஒரு வயலு, ஒரு புல்லாங்குழல், இது ஒரு இது ஷெனாய், புல்லாங்குழல் ஷெனாய், அந்த ஷெனாய் அதை வாசிக்கிற பொழுது ஆன்மாவுக்குள்ளேயே போய் அப்படியே வருடி கொடுக்கும். என்ன பாட்டு அது? மாலை பொழுதின் மயக்கத்திலே கனவு கண்டேன் தோழி, மனதில் இருந்தும் வார்த்தைகள் இல்லை காரணம் ஏன் தோழி, இன்பம் சில நாள் துன்பம் சில நாள் என்றவர் யார் தோழி, இன்பம் கனவில் துன்பம் எதிரில் காரணம் ஏன் தோழி. கனவில் தான் இன்பம் வருகிறது, ஆனால் துன்பம் தான் எதிரிலே நிற்கிறது என்று ஒரு விதவை, அந்த விதவை கோலத்தில் இருக்கக்கூடியவளுடைய மனோநிலையை வடித்து காட்டுகிற அந்த ஒரு பாடல். அதில் சவுகார் ஜானகி, இப்பொழுதெல்லாம் நீங்கள் படம் பார்க்கிறீர்கள், நான் பார்ப்பதில்லை. மலரே மலரே நீ சொல்ல ஒரு மொழியும் இல்லை, உன் மனத்தை வெறுப்பவர் யாரும் இல்லை. நிலவே நிலவே நீ சொல்ல ஒரு மொழியும் இல்லை, உன் நிழலை வெறுத்தவர் யாரும் இல்லை. இதை சொல்லிவிட்டு பிறகு பாடுவாள். பார்வையும் இல்லை பாசமும் இல்லை, ஆசைகள் உனக்கில்லை நிலவே, வேதனை உனக்கில்லை நிலவே, பாசத்தினாலும் பார்வையினாலும் வாடுகின்றேனே வாழ்க்கையில். பார்வை இருக்கிறது, நெஞ்சு முழுவதும் பாசம் இருக்கிறது, ஆனால் எடுத்து சொல்ல வார்த்தை இல்லை. வார்த்தை இல்லை என்கிற ஒரு காரணத்தால் எனக்கு வாழ்க்கையே இல்லை, ஆனால் வார்த்தை இல்லை என்பதற்காக நிலவை யாரும் மறுக்கவில்லை, மலரை யாரும் வெறுக்கவில்லை. மலருக்கு வார்த்தை இல்லை ஆனால் அதன் மனத்தை நேசிக்கிறோம், நிலவுக்கு வார்த்தை இல்லை ஆனால் அதன் நிழலை நேசிக்கிறோம். ஆனால் எனக்கு ஆசை இருக்கிறது, பாசம் இருக்கிறது, ஆனால் என்ன, வார்த்தை இல்லை, அதனால் எனக்கு வாழ்க்கையும் இல்லை. அந்த பாட்டை நீங்கள் தயவு செய்து கேளுங்கள். விஜயகுமார் என்ன நடிப்பை! மலரே மலரே நீ சொல்ல ஒரு மொழியும் இல்லை, உன் மனத்தை வெறுப்பவர் யாரும் இல்லை. நிலவே நிலவே நீ சொல்ல ஒரு மொழியும் இல்லை, உன் நிழலை வெறுத்தவர் யாரும் இல்லை. பார்வையும் இல்லை பாசமும் இல்லை, ஆசைகள் உனக்கில்லை நிலவே, வேதனை உனக்கில்லை நிலவே, பார்வையினாலும் பாசத்தினாலும் நான் வாடுகின்றேனே வாழ்க்கை இல்லாமல். அடுத்த சரணம் படிக்கும்போது என் நெஞ்சு வலிக்கும், அதை கேட்கும்போதே வலிக்கும் எனக்கு. மாலையும் இல்லை மணவரை இல்லை,
ஊர்வலம் எனக்கில்லை மகளே, மாலையும் இல்லை மனவரை இல்லை, ஊர்வலம் எனக்கில்லை மகளே மலரே, இது யாருக்கும் மனமில்லை மலரே. என்னை மனம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற மனம் இங்கு யாருக்கும் இல்லை. கோவிலை தேடும் கொடிமலராக வாழுகின்றேனே வாழ்க்கை இல்லாமல். அது வெறுமனே ஒரு பாடலாசிரியர் கொடுக்கக்கூடிய பாட்டா? அது ஒரு ஊமை பெண்ணாகவே உருமாற வேண்டும். ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், சிம்பத்தி என்று ஒன்று, எம்பத்தி என்று ஒன்று. ஒருவன் அடைந்திருக்கக்கூடிய சோகத்தை நான் பார்த்து ஐயோ பாவம் என்று சொல்லிவிட்டு போனால் நான் காட்டுவது வெறும் சிம்பத்தி. விழுந்து கிடப்பவன் ஒருவன் அவன் இருதயத்திலே இருந்து ரத்தம் வழிகிறது என்றால், வழியக்கூடிய ரத்தம் என்னுடையது என்ற தவிப்பும் துடிப்பும் எனக்கு இருந்தால் அங்கே வருவதுதான் எம்பத்தி. கண்ணதாசனுடைய ஒவ்வொரு பாடலுக்குள்ளேயும் ததும்பி கிடப்பது எம்பத்தி, வெறும் சிம்பத்தி இல்லை, வெறும் வார்த்தை இல்லை. இது பேச முடியாதவளுக்காக கண்ணதாசன் உருகி உருகி பாடியது. அதே மாதிரி இன்னொரு பாட்டு, நீங்க அந்த காலத்து பாடல் கேட்பது அனுபவிப்பதற்காக சொல்றேன். ரொம்ப நேரம் சிந்திச்சு சிந்திச்சு தான் வார்த்தைகளை கொடுக்கிறான கிடையாது. இதே இடத்தில் தான் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நான் வந்து பேசினேன். பஞ்சவர்ணாச்சலம் இப்பொழுது இருந்தார், இப்பொழுது இல்லை. அவர் அந்த பஞ்சவர்ணாச்சலம் பேசுகிற பொழுது சொன்னார், கண்ணதாசன் சொல்லுகிற வேகத்திற்கு எவனாலும் பாட்டை எழுத முடியாது. நீண்ட காலம் நான் உதவியாளனாக இருந்தேன். ஒரு பாடலுடைய சிச்சுவேஷன் என்ன என்று கேட்பார். சூழலை சொன்ன பிறகு உடனே சிகரெட்டை எடுத்து புகைப்பார். சிறு நேரம் புகைத்து விட்டு சரி சொல்கிறேன் எழுதிக்கொள் என்பார். தத்தகாரத்தை வாசிக்க சொல்வார். வாசிக்கும் பொழுதே விறு விறு என்று வார்த்தைகள் வரும். வருகிற வேகத்திலேயே எழுதியாக வேண்டும். பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது. பஞ்சனையில் காற்று வரும், தூக்கம் வராது. நாலு வகை குணம் இருக்கும், ஆசை விடாது. நடக்க வரும் கால்களுக்கும் துணிவு இருக்காது. நான் எந்த வேகத்தில் சொல்கிறேனோ அந்த வேகத்தில் அந்த மனிதன் சொல்லுவான் என்றால் இது எப்படியா அந்த வரம் வந்து வாய்த்தது? அதனாலே தான் அவர் என்ன செய்தார், பஞ்சவர்ணாச்சலம் பேசினார். இங்கே இதை நான் எழுத முடியாது, அதனால் நான் என்ன செய்வேன் தெரியுமா? பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும், தூக்கம் வராது என்று சொல்லுவார். நான் பா 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 என்று போட்டுக்கொள்வேன். அதற்கு பிறகு நிரப்புவேன் என்றார். இப்படி நிரப்பியதனால் வந்த விபத்தை தான் நான் ஒரு கூட்டத்திலும் சொன்னேன். ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலே என்று கண்ணதாசன் சொன்னதும் இவர் ஓ கான என்று எழுதி முடித்து விட்டு ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் தரையினிலே என்று எழுதி பாடல் ஒலிப்பதிவாகிவிட்டது. பிறகு கண்ணதாசன் கேட்டு அதிர்ந்து போனார். பஞ்சநாஜலத்தை அழைத்து, அட பாவி, ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலே என்று நானே சொன்னேன், நீ என்ன தரையினிலே என்று எழுதியிருக்கிறாய்? பஞ்சவர்ணாச்சலம் இதே இடத்தில் தான் சொன்னார். அவர் கொஞ்சமும் கவலைப்படாமல் சொன்னாராம், கரைக்கும் தரைக்கும் என்ன பெரிய வித்தியாசம், என்ன இதுக்கு போய் இவ்வளவு கோபப்படுறீங்க? அட முண்டமே, நதிக்கரை தான், நதி நீர் இருக்கிற பரப்புக்கு ஒட்டி இருப்பது தான்டா கரை. மற்ற இடத்துல எல்லாம் இருக்கிறது தரை. நான் ஓடம் நதியினிலே என்று சொல்லியிருக்கேன். நதியை ஒட்டி கரை இருக்குமா தரை இருக்குமா என்று கண்ணதாசன் கேட்டார் என்று சொல்லுவார். இந்த விபத்து ஏன் நேருகிறது? அந்த மனிதன் சொல்லுகிற வேகத்தில் யாராலும் எழுத முடியாததுதான். இந்த கண்ணா, கருமை நிற கண்ணா, உன்னை காணாத கண்ணில்லையே, உன்னை மறுப்பாரில்லை, கண்டு வெறுப்பாரில்லை, என்னை கண்டாலும் பொறுப்பாரில்லை. வார்த்தையை பாருங்க, இதற்கு வந்து மொழி ஆளுமை இருக்க வேண்டும். அதான் ஒரு முறை சோ சொன்னார், கண்ணதாசனம் தமிழ் அடிமைப்பட்டு கிடக்கிறது என்றார். நினைக்கிறபடி எல்லாம் வந்து விழக்கூடிய வார்த்தைகள் ஒரு மனிதனுக்கு வாய்க்கும் என்றால் அந்த மொழியின் மீது தனித்தது ஒரு ஆளுமை இருக்க வேண்டும். எனவே அந்த வார்த்தைகளை பாருங்கள், கண்ணா கருமை நிற கண்ணா, உன்னை காணாத கண் இல்லையே, உன்னை வெறுப்பாரில்லை, உன்னை மறுப்பாரில்லை, கண்டு வெறுப்பாரில்லை, என்னை கண்டாலும் பொறுப்பாரில்லை. அது அடுத்த சரணங்களை நீங்கள் பாருங்க, மனம் பார்த்து முடிப்போர் முன், மனம் பார்க்க மறுப்போர் முன் படைத்தாய் கண்ணா, நிறம் பார்த்து வெறுப்போர் முன் கொடுத்தாய் கண்ணா, இனம் பார்த்து என்னை சேர்க்க மறந்தாய் கண்ணா, நல்ல இடம் பார்த்து சிலையாக அமர்ந்தாய் கண்ணா. நாகாமராசன் ஒரு முறை என்னோடு பேசிக்கொண்டிருந்த பொழுது சொன்னார் மணியன், அந்த இடத்தில் தான் கண்ணதாசன் நிற்கிறான்,
கண்ணதாசன் எங்க நிக்கிறான், அவர் யாரையுமே கவிஞர் ஊத்துக்க மாட்டாரு. நான் காமராஜன் நம்முள்ள கோளாறு, தன்னை தவிர வேறு எவனையும் கவிஞர் என்று ஒத்துக்கொள்ள மாட்டார். எவனுக்கும் எழுதவே தெரியாதுன்னு பாரு, என்னிடமே சொல்லி இருக்கிறார். ஆனால் அவர் அற்புதமான ஆற்றல் பெற்றவர் தான். ஆனால் இந்த இடத்தில் அவர் சொன்னார், அங்கதான் நிக்கிறான் பாருங்க, மனம் பார்க்க மறுப்போர் முன் படைத்தாய் கண்ணா, நிறம் பார்த்து வெறுப்போர் முன் கொடுத்தாய் கண்ணா, இனம் பார்த்து என்னை சேர்க்க மறந்தாய் கண்ணா, நல்ல இடம் பார்த்து சிலையாக அமர்ந்தாய் கண்ணா, பொன்னான மனமொன்று தந்தாய் கண்ணா, பூ போல நினைவொன்று வைத்தாய் கண்ணா, கண் பார்க்க முடியாமல் மறைத்தாய் கண்ணா, எந்த கடன் தீர்க்க என்னை நீ படைத்தாய் கண்ணா. இவை அனைத்துமே 10 நிமிடத்தில் வந்து விழுகிற பாடல்கள், இதெல்லாம் 10 மாதம் யோசிக்கிற பாடல்கள் கிடையாது, 10 நிமிடத்தில் சொன்ன உடனே வந்து விடக்கூடிய பாடல்கள். இதுதான் கண்ணதாசன். 8வது படித்து மேதையானவர் கண்ணதாசன். கண்ணதாசன் 8வது வரைக்கும் தான் படித்தாரு, அவன் எல்லாவற்றையும் படித்தான். நீங்கள் பைபிள் வாசித்தீங்கன்னா கர்த்தர் சொல்வதாக பைபிளில் இருக்கும், எ ட்ரீ இஸ் ஜட்ஜ்ட் பை இட்ஸ் ஃப்ரூட்ஸ் என்று. எ ட்ரீ இஸ் ஜட்ஜ்ட் பை இட்ஸ் ஃப்ரூட்ஸ், மரம் அதன் கனியால் அறியப்படும் என்று கர்த்தருடைய வாக்கு. அதை எப்பொழுதோ படித்திருக்கிறான். இப்போ இந்த பாட்டில் கொண்டு வந்து என்ன அழகு அந்த இடத்துல, உன்னை நம்பினார் கெடுவதில்லை ஆண்டவனே, உன்னை நம்பினார் வாழ்வதில்லை காதலனே, கனியை மரமறியும் காதலை மனமறியும், கனி விருந்தால் அல்லவோ கன்னியர் நிலை புரியும். இந்த 3 வரியை பாருங்க, கனியை மரமறியும் காதலை மனமறியும், கனி விருந்தால் அல்லவோ கன்னியர் நிலை புரியும். ஆண்டவனுக்கு ஒரு மனது, ஆண்களுக்கு இரு மனது, தோன்றிய நாள் முதலாய் துடிப்பதுதான் பெண் மனது. இதெல்லாம் கண்ணதாசனால் தான் எழுத முடியும். கண்ணதாசனை பற்றி விமர்சிப்பதற்கு இன்னொருவன் தேவை கிடையாது, தன்னைத்தானே விமர்சித்துக் கொண்டவன் தானே அவன். அவனே அற்புதமான கவிதையாது. நீ ஒரு நாள் வந்து பெரியாரை நரி குறவன்னு சொன்ன, இன்னொரு நாள் பெரியாரை பற்றி ஆகான் பாடுற, ஒரு நாள் காமராஜரை காமராஜன் நல்லவர் தான் ஆனாலும் அவர் கக்கூசிலை கிடக்கிற அல்வா துண்டுன்னு எழுதினவர் கண்ணதாசன். ஆனால் அதெல்லாம் யாரை கவனம் வச்சு, நான் தான் கவனம் வச்சிருக்கேன். ஆனால் அதே காமராஜரை பற்றி கண்ணதாசன் எப்படி எழுதுகிறார், பிறகு நேருவை பற்றி எப்படி எழுதினார், ஒரு காஞ்சி போன கத்திரிக்காய் முகம்தான் நேருவின் முகம் என்று எழுதுன்னு தான் கண்ணதாசன். அவர் தான் பிறகு சீரிய நெற்றி எங்கே சிவந்தனல் இதழ்கள் எங்கேன்னு எழுதுகிறாரு. இதை விட கொடுமை, மாப்பூசியை பற்றியும் ஜீவானந்த மாதிரி ஒரு மனிதன் வாழ முடியுமா? இன்னொரு ஜீவாவை அவ்வளவு எளிதாக பார்க்க முடியுமா? போகிற போக்கில் இந்த மனிதன் 2 வரி போடுறான், உப்பிலா பண்டம் போலே ஒருபுறம் சிவஞானத்தார், மாதசம்பளத்தின் கீழே மறுபுறம் ஜீவானந்தர். இவ்வளவு சாதாரணமாக சொன்ன அந்த மனிதன் தான் ஜீவாவை பற்றியும் அவ்வளவு அற்புதமாக இருக்கான். இப்போ மாப்போசியை பற்றி என்ன சொல்கிறான்னு பாருங்க, அந்த ஒரு கவிதை படிங்க நீங்கள், அதுதான் கண்ணதாசன். மானிடரை பாடி அவர் மாறியதும் இயேசுவதின் வாடிக்கையான பதிகம். நல்லா கவனிக்கணும் நீங்கள், மானிடரை பாடி, நேற்று நீ பெரியாரை பற்றி அப்படி சொன்ன, இன்றைக்கு இப்படி சொல்கிறாய், காமராஜரை அப்படி சொன்ன, இப்படி சொல்கிறாய், அண்ணாவை அப்படி சொன்ன, இப்படி சொல்கிறாய் என்று நீங்கள் கேட்டுவிடக்கூடாது. கண்ணதாசன் சொல்கிறான், மானிடரை பாடி அவர் மாறியதும் இயேசுவதின் வாடிக்கையான பதிகம். நான் சந்தனம் என்று நினைத்தேன், பாராட்டினேன், சகதி என்று தெரிகிற பொழுது நான் அதை படிக்கிறேன், இது குறை என்னிடமில்லை என்று பாடுறான். இந்த சாந்தி படத்தில் ஒரு பாட்டு, கல்லூரியில் படித்து முடித்து விட்டு பட்டம் பெற்று விட்டு சிவாஜி கணேசனும் எஸ் ராஜேந்திரனும் வெளியே வருவார்கள், ஒரு காரில் வரா மாதிரி அந்த பாடல், வாழ்ந்து பார்க்க வேண்டும் பாட்டு புற பார்க்கணும், வாழ்ந்து பார்க்க வேண்டும் அறிவில் மனிதனாக வேண்டும், வாசல் தேடி உலகம் உன்னை வாழ்த்தி பாட வேண்டும், பாடு நாடு காக்க வேண்டும், முடிந்தால் நன்மை செய்ய வேண்டும், கேடு செய்யும் மனதை கண்டால் கிள்ளி வீச வேண்டும், தமிழும் வாழ வேண்டும் மனிதன் தரமும் வாழ வேண்டும். இப்படி எல்லாவற்றையும் அந்த ஒரு பாடலுக்குள்ளே அழகழகாக சொல்லியிருப்பார். கேள்வி பிறந்தது அன்று, நல்ல பதில் கிடைத்தது இன்று,
ஆசை பிறந்தது அன்று, யாவும் நடந்தது இன்று. அதுலயே அழகாக தன்னுடைய கருத்தை கொண்டு வந்து சேர்க்கிறான். ஆண்டான் அடிமை, மேலோர் கீழோர் என்பது மாறாதோ? ஆண்டான் அடிமை, மேலோர் கீழோர் என்பது மாறாதோ? அரசன் இல்லாமல் ஜனங்கள் ஆளும் காலமும் வாராதோ? என்றொரு காலம் ஏங்கியதுண்டு, இன்று கிடைத்தது பதில் ஒன்று. இன்று எவனும் வேதம் சொன்னால் 2 வருடம் ஜெயில் உண்டு. என்ன அழகானது! நீங்க எவ்வளவு ஒன்னாலும் தத்துவங்களா பேசி கொண்டு போகலாம். இது வந்து சிவாஜி கணேசன், இந்த பக்கம் எம்ஜிஆர் பாரு. கண்ணதாசன் சிவாஜிக்கு எம்ஜிஆருக்கு எழுதுனது கண்ணதாசனுக்கான வரம். இப்பொழுது இருக்கிற நடிகர்களுக்கு வந்து நீங்க சொல்லி அவர்கள் தத்துவம் பேச தொடங்கினா எவனும் கேட்க மாட்டான். இப்ப இருக்கிற நடிகர்கள் இவர்கள் சொல்வதாக வைத்துக் கொள்ளுங்கள், ஒருத்தனும் கேட்க மாட்டான். ஆனால் கண்ணதாசன் இந்த பக்கம் எம்ஜிஆர் பாரு, ஒன்று எங்கள் ஜாதியே. கேட்டீங்களா இந்த பாட்டெல்லாம்? நான் சொன்னதெல்லாம் இப்ப கேட்கணும். பணக்கார குடும்பம் படம் அது. ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன் பெரிய எடுத்து பண்ணா பணக்கார குடும்பம் தெரியல எனக்கு. ஆனந்த ஜோதியில வேற பாட்டு, அது வந்து ஒரு தாய் மக்கள் நாம் என்போம். அது ஒரு நல்ல கவனிக்க, அது 4 வரி பாருங்க. இதுக்குதான் ஆளுமைன்னு சொன்னேன். கண்ணதாசன் ஒட்டுமொத்த சமூக சிந்தனையை பத்தி பேசறதுக்கு 4 கணக்கில் தேவையில்லை. ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம், தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ் என்போம். 4 வரி. இந்த 4 வரிக்குள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து வைக்கிறான் இல்லையா. அதுல அடுத்து நீங்க பாருங்க, வெள்ளை மனிதன் வேர்வையும், கருப்பு மனிதன் கண்ணீரும், உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே. அந்த பாட்டுக்குள்ள எப்படி ஒரு சமூக சிந்தனையை கொண்டு வந்து சேர்க்கிறான்றதை பார்க்கணும். இப்படி ஒவ்வொரு பாடலாக நீங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாவற்றிலும் இந்த சமூகம் குறித்து அவன் சொல்லி இருப்பது. அவனுடன் உள்ள சிறப்பு என்னன்னா, சின்ன சின்ன வரி, படிப்பறிவே இல்லாதவன், கடைசி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதன் கூட அந்த பாட்டை கேட்கிற பொழுது மிகப்பெரிய தத்துவங்களின் சாரை அவன் பருகி விடுகிறான். ஆலயம்னு ஒரு படம், அந்த படத்தை ஒரு வரி பாருங்க. எல்லா வேதங்கள், உபனிஷதங்கள், புராணங்கள் அனைத்தையும், இதிகாசங்கள் எல்லாம் படித்து முடித்து கரைத்து முடித்தாலும் நீங்கள் கண்டெடுக்கக்கூடிய உண்மையை ஒரு 4 வரியில் அவன் சொல்றான். உழைக்கும் கைகள் எவரிடமோ, உண்மை இறைவன் அவரிடமே. உழைக்கும் கைகள் எவரிடமோ, உண்மை இறைவன் அவனிடமே. அனைக்கும் கைகள் எவரிடமோ, ஆண்டவன் இருப்பதும் அவரிடமே. அடுத்து 4 வரிதான், கொடுத்தால் உண்டாவது தர்மம், எடுத்தால் உண்டாவது பாவம், மனத்தால் இன்னொருவர் பொருளை நினைத்தால் நிம்மதி மறை. 4 வரிதான். இது மாதிரி ஏராளமாக சொல்லிக்கொண்டே போகலாம். நான் போகிறேன், யூடியூப்ல நீங்க எல்லாம் கேட்கணும். கடைசியா ஒரு பாட்டை நீங்க மறக்காம கேளுங்க, ஏன்னா இதெல்லாம் நீங்க சாதாரணமா கேட்குறீங்க, அதான் பிரச்சனையே. கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாரா, கண்ணில் பட்ட மனிதரை எல்லாம் நலமா என்றாரா, ஒரு மனிதன் வாழ்வே இனிமை என்றான், ஒரு மனிதன் அதுவே கொடுமை என்றான், படைத்தவனோ உடனே சிரித்து விட்டான். இதை எத்தனை முறை கேட்டிருப்பீங்க நீங்க. ஆனா அந்த பாட்டில் இருக்கிற அர்த்தத்தின் உள்ளார்ந்த அர்த்தத்தை பார்த்திருக்கீங்களா? கள்ளம் இல்லா பிள்ளை உள்ளம் நான் தந்தது, காசும் பணமும் ஆசையும் இங்கே யார் தந்தது, எல்லை இல்லா நீரும் நிலமும் நான் தந்தது, எந்த சொந்தம் என்னும் உள்ளம் ஏன் வந்தது. இதை விட உங்களுக்கு சொல்லணுமா? ஆனா இதை நீங்க வெறுமனே கேட்கிறீங்க இல்லையா. எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் என்ன? எந்த சொந்தம் என்கிற எண்ணம் மனிதனுக்கு என்று வந்ததோ, எல்லாவற்றையும் தன்னுடைமையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற பேராசை என்றைக்கு பெருநோயாக பற்றியதோ, அன்றுதான் மனித வாழ்வில் 1000 சிக்கல்களும் சிரமங்களும் வந்து சேர்ந்தன என்பதை 2 வரியில் சொல்கிறானே, அதுதான் கண்ணதாசன். நன்றி, வணக்கம். அன்புள்ள திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு வணக்கம். உங்களுடைய திரைப்படங்களை வித்தியாசமான முறையில் விளம்பரம் செய்ய யூனிவர்சல் ஆட்ஸ் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய 7358
5765544. மின்னஞ்சல் முகவரி ubads@yahoo.co.in. டூரிங் டாக்கிஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க. அன்புக்குரிய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு, உங்களது திரைப்படங்களை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரம் செய்ய நீங்கள் அணுக வேண்டிய முகவரி யூனிவர்சல் ஆட்ஸ். தொலைபேசி எண் 7358576544 அல்லது 9444383744. மின்னஞ்சல் முகவரி UVADS, அதாவது UVADS@yahoo.co.in. அன்புள்ள டூரிங் டாக்கீஸ் ரசிக பெருமக்களுக்கு வணக்கம். இதுவரைக்கும் டூரிங் டாக்கீஸில் சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள், சினிமா நிகழ்வுகள் தவிர சினிமா படங்களும் ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது. இப்போ சினிமா படங்களுக்கென்று தனியாக டூரிங் சினிமாஸ் அப்படின்னு ஒரு புது சேனலை ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சேனலில் எம்ஜிஆர், சிவாஜி, கமல்ஹாசன், ரஜினிகாந்த் உட்பட பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்த பல திரைப்படங்கள் நீங்கள் பார்க்கலாம். டூரிங் டாக்கீஸினுடைய சகோதர சேனலான டூரிங் சினிமாஸினுடைய லிங்க் கீழே தரப்பட்டுள்ளது. அந்த லிங்க்குக்கு போய் தொடர்ந்து படங்களை பார்த்து நீங்கள் ரசிக்கலாம். டூரிங் டாக்கீஸுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆதரவை நீங்கள் வழங்கினீர்களோ அப்படிப்பட்ட ஒரு ஆதரவை தொடர்ந்து டூரிங் சினிமாஸுக்கும் நீங்கள் வழங்க வேண்டும் என்று அன்போடு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.